சென்னை கிண்டியில் உள்ள கிங் மருத்துவமனை வளாகத்தில் 230 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்படும் புதிய மருத்துவமனை கட்டிட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த தகவலை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். அந்த மருத்துவமனை வளாகத்தில் பொன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அந்த கட்டடமானது கட்டப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் துவங்கப்பட்ட அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மொத்தம் 18 மாதங்கள் ஒப்பந்த காலம் கொண்ட அந்த கட்டிடத்தின் பணிகளை விரைந்து முடிக்குமாறு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன் அறிவித்திருந்தார். கட்டிடத்தினுடைய மொத்த பரப்பளவாக 6 லட்சம் சதுரடி அளவு இருக்கிறது. மொத்தம் 10 மின்சுத்திகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக சாய்வு தளம், கழிவறை, சிறப்பு தகவல் பலகைகள் மற்றும் பிற வசதிகள் என அனைத்திலேயுமே மல்டி ஸ்பெஷாலிட்டி என்ற அளவிற்கு அந்த மருத்துவமனையானது கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கழிவுநீர் சுத்திகரிப்பு, மறுசுழற்சி அமைப்பு மற்றும் தீயணைப்பு மற்றும் ஒழிப்பான வசதிகள் உள்ளிட்ட அந்த கட்டிடத்தினுடைய வசதிகளும் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கட்டிடமானது பசுமை கட்டிட கட்டமைப்பாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கட்டிட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், இந்த இன்னும் 8 மாதத்தில் அந்த பணியை முடிவு செய்து அந்த மருத்துவமனையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அந்த கட்டிட பணிகள் குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடன் சேர்ந்து அந்த கட்டிட பணிகளை குறித்து திட்ட பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். தகவலுக்கு நன்றி பாண்டியராஜன்.